எஃப் மைனர் வைடா நீ ஆடுறா செல்லம் கை தட்டி படம் பார்க்க முடியும் இதே பிள்ளைகளால வெளியில போய் கிரிக்கெட் விளையாண்டிருக்க முடியும் இதே பிள்ளைகளால இன்னைக்கு போய் பாவம் செஞ்சிருக்க முடியும் ஆனாலும் உன் பைக்ல பெட்ரோல் இல்லைனாலும் உங்க அம்மாட்ட ஒரு 100 ரூபா தாமா இன்னைக்கு ஜான் ஜபராஜ் அண்ணன் வாராரு போய் ஆண்டவர் நிறைய பேர் இழப்பதையும் ட்ரெஸ்ஸை மாத்துறதையும் ஸ்டாண்டர்டீஸில் நின்று ஹாலேலூயா அப்படின்னு சொல்கிறதையும் ஆராதனை நினச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஆராதனையில் எப்படினாலும் பண்ணலாமா? சரி, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பழைய உடன்படிக்கையில் பயம், புதிய உடன்படிக்கையில் அதுக்கு பேர் என்ன பேர் பக்கத்தில் சொரிஞ்சு சொல்லுங்கள். பழைய உடன்படிக்கையில் பயம், புது உடன்படிக்கையில் ஆராதனை. இப்ப யாராவது உங்களை பார்த்து தேவ பயம் உனக்கு இருக்கிறதோ, நீ அப்படி ஆக இப்படி ஆகன்னு சொன்னா சொல்லு. நான் ஜீன்ஸ் போடுறேன், எதுனாலும் போடுறேன், முடிய எப்படினாலும் ஓட்டுறேன், தேவ பிரசனத்துல வந்து நிக்கிறேன் பாரு. உங்களை தான் சொல்றேன். எபிரேய மொழியில் ஏழு விதமான ஆராதனை. முதல் ஆராதனை, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஆராதனைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க, பராக். சொல்லுங்க பராக். சில பராக் சத்தமா பராக் 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 பராக். கவனிங்க, பராக் என்பது கவனிங்க, kneeling down, bowing down and worshiping God. முழங்கால் படிட்டு தலையை குனிஞ்சு அவர் அப்படியே ஆராதிக்கிறது, இது பாராக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆராதனை எப்படி செய்யப்படணும்னு கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பயத்து நிமித்தமாய் பண்ணினான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் நேசத்து நிமித்தமாய் பண்ணுறாங்க. இந்த ஆராதனையை ஃபர்ஸ்ட் இயேசுட்ட யார் பண்ணான்னு சொல்லித்தாரேன். This worship was done by Peter in the new covenant. பேதுரு தான் இந்த பாராக் ஆராதனையை செய்கிறான். பேதுரு ஏசு கிறிஸ்து அங்க வராரு, லூக்கா 5வது அதிகாரம் நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு வராரு, ரெண்டு படகு சொல்லுங்க, ரெண்டு படகு. வசனம் சொல்லுங்க, ரெண்டு படகு நின்றுச்சான், ஆனா ஏசு கிறிஸ்து பேதுருவின் படகு தெரிஞ்சிட்டார். நல்ல கவனி, இந்த உலகம் யார வெறுக்குதோ அவர் தான் இயேசுக்கு தேவை. இந்த உலகம் யார ஒதுக்குதோ அவங்க தான் இயேசுக்கு தேவைன்றேன். இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல நாம் பேசிட்டு இருக்கிறது இந்த உலகம் மெச்சு கொள்ளுகிற வாலிபர்கள் அல்ல, உலகத்தால் வெறுக்கப்படுகிற வாலிபர்கள், ஆனால் தேவனால் நேசி. இப்ப கவனிங்க, இந்த ஆராதனை எதுல இருந்து வந்துச்சு? பயத்துல வந்துச்சா இல்ல அன்புல வந்துச்சான்னு சொல்றேன். ஒருவேளை பேதுரு இயேசுவை பார்த்த உடனே பயந்துருந்தான்னா முதல்ல அவரை பார்த்து சொல்லியிருப்பான், நீங்க என் படகுல ஏறுற அளவுக்கு நான் பெரிய பெரிய அயோக்கியம்யா, நிறைய பாவம் செஞ்சுட்டோம்யா. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்த பேதுரு பாவியாக தான் இருந்தான். ஆனால் ஏசு கிறிஸ்து படகுல வந்து வசனம் சொல்லுகிறது வலை கிழியத்தக்க. இப்போ பேதுருக்கு முதல்ல ரிப்பன்டன்ஸே இல்லை, பேதுரு பாவியாக தான் இருக்கிறான். ஏசு கிறிஸ்து ஆக்சுவலாக உள்ள வந்து என்ன சொல்லியிருக்கணும், நீ பெரிய பாவியாக இருக்கிற, என்ன செஞ்ச தெரியுமா, போன வரம் சொல்லட்டுமா எல்லாத்தையும் ஓய் அப்படி சொல்லல. ஏசப்பா அவனை பார்த்து சொன்னார், ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அம்படலை உனக்கு, இப்போ நான் இருக்கேன் போடுற வலைய, இப்போ நான் இருக்கிறேன் விரி வலையன்றார். வலையை விரிச்சா வலை கிழியச்சக்க மீன் வருகிறது. இப்போ மீன் வந்தோடனே கவனிங்க, வசனம் சொல்கிறது அவர்கள் எல்லாரும் அந்த அற்புதத்தை கண்டு பிரமித்தார்கள். 8வது வசனம் லூக்கா 5:8 என்ன சொல்லுது? 9:9 இருந்த யாவருக்கும், ஒரு நிமிஷம், இவன் குற்ற மனசாட்சியில விழுந்து ஆராதனை செஞ்சானா, இப்படி என்னைய பெரிய பெரிய மீன்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமான்ற ஒரு பிரமிப்பில் விழுந்தானா? நீ குற்ற மனசோடு செய்கிற ஆராதனை இந்த கூரையை தாண்டி மேல போகாது.
ஆனா தேவ அன்ப உணர்ந்து நீ முழங்கால் போடுற பாரு. சரி, பாராக் ஆராதனை என்பது பயத்தினால் முழங்கால் போடுவது அல்ல, அவருடைய அன்பை ருசித்ததனால முழங்கால் போட்டு உங்களை மாதிரி ஆண்டவர் உலகத்தில் இல்ல. ஆண்டவரே, என்னை தேடி என் மனுஷன் வரல, என்னை தேடி என் சொந்தக்காரன் வரல, ஆனா நீங்க என் வாழ்க்கையில வந்ததுனால என் படகு நிரம்பினது, என் வலை கிளியத்தக்க ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு காலையில ஒன்ன பார்த்து சொல்றேன், வெறுமையா இருக்கிற ஓம் படகுல தேவன் உன்னை பிரமிக்க செய்வார். இத ப்ராஃபஸியா எடுத்துக்கோ, ப்ராஃபஸியா எடுத்துக்கோ. இந்த வருஷம் உன் குடும்பம் பிரமிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம், இந்த வருஷம் உன் ஊழியம் பிரமிக்கிற அளவுக்கு தேவன் ஆசீர்வாதம் ஊற்றுவார். உன் அப்பா அம்மா உன்னை பார்த்து பிரம், கை தட்டி